2024ல் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? இபிபில் ரீடிங் எடுக்க வராங்க, அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா எடுக்கலையா? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே இபி ரீடிங் எப்படி எடுக்கிறாங்கன்னு மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெண்டே ஸ்டெப்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மீட்டர்லேருந்து எப்படி கன்சியூம்டு யூனிட் எடுக்கணும். கன்சியூம்டு யூனிட்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப போட்டு குழப்பிட்டுலாம் இருக்க தேவை கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எடுத்த கன்சியூம்டு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது. இது ரெண்டே விஷயம் தான். நம்ம வீட்டில் இபி ரீடிங் எடுக்க வராங்க, அவங்க கரெக்டாக தான் எடுப்பாங்க. சப்போஸ் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, யூனிட் தவறுதலாக எழுதிடுறாங்க, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் போட்டுறாங்க, நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு தான் லாஸ். அதனால் மஸ்ட்டாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய மீட்டர் பாக்ஸுக்கு போய்க்கோங்க. இப்போது எல்லார் வீட்லேயுமே டிஜிட்டல் மீட்டர் பாக்ஸ் வந்துருச்சு. அந்த மீட்டர் பாக்ஸில் ஒரு பிளாஸ்டிக் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மூலமாக உங்களோட யூனிட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். மீட்டர் பாக்ஸ்லேருந்து பவர் சப்ளை வந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த பட்டன் பிளாஸ்டிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கவனமாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்க உங்களுக்கு KWH-னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வரும். நிறைய ரீடிங்ஸ் வரும், அதுலேருந்து KWH அந்த ரீடிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் தான் உங்களோட இபி கார்டில் உள்ள ரீடிங். இந்த ரீடிங் நீங்கள் எப்போ எடுக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு இபி ரீடிங் எடுக்க வராங்களே அவங்க உங்கள் கார்டில் நோட் பண்ணி கொடுத்துட்டு போன உடனே நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்டில் உள்ள வேல்யூவும் மீட்டரில் உள்ள வேல்யூவும் ஒன்றா இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கன்சியூமர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது 30/2/2023, 4745 யூனிட் நமக்கு ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 29/2/2024, 5071 யூனிட் ஓடி இருக்கு. இது ரெண்டு யூனிட்டை எடுத்துக்கோங்க. 5071 சரிங்களா, அதுலேருந்து 4745 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எவ்வளோ வரும் நமக்கு? 326 வரும். 326 யூனிட் நம்ம ஓட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. கன்சியூம்டு யூனிட் எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது கன்சியூமர் யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய மொபைலே செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய குரோமில் TNEB பில் கால்குலேட்டர்னு போடுங்க, அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேரிஃப் செக்ன்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் டொமஸ்டிக்கா கமர்ஷியலாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். டொமஸ்டிக்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு வருது இல்லைங்களா, அது எல்லாமே டொமஸ்டிக். கமர்ஷியல் அப்படின்னாக்க இந்த ஆஃபீஸ் யூஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது கமர்ஷியலில் வரும். இப்போது நம்ம வீட்டுக்கு வரதை மட்டும் பார்ப்போம், டொமஸ்டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள் இருக்கும், அதாவது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 1 வாட்டி தான் ரீடிங் எடுக்க வருவாங்க. ஸோ அதில் பை மந்த்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் லோடுன்னு இருக்கும், அது நாட் ரெக்கார்டு, அது தேவை கிடையாது. கன்சியூம்டு யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கண்டுபிடிச்ச கன்சியூம் யூனிட்டை போட்டுருங்க. இப்போது 326 நமக்கு ஒன்று வேல்யூ, அதை நான் போட்டுட்டேன். அடுத்தது KVAH-ன்னு இருக்கு, அதுவும் நாட் ரெக்கார்டு. MD ரீச்ன்னு இருக்கு, அதுவும் நாட் ரெக்கார்டு. இதெல்லாம் தேவையில்லாதது. நான் சொன்னதை மட்டும் இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கீழே கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது பக்கத்தில் ரிசல்ட் வந்துடும். இப்போது எனக்கு 792 ஓடி இருக்குது. இந்த 792 கரெக்டாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலனாக்க, மேலே உங்களுக்கு இருக்கும், அதாவது ஒரு யூனிட்லேருந்து 100 வரைக்கும் ஃப்ரீ, 101 யூனிட் வரைக்கும் 2.25 ரூபா, அடுத்தது 200 326 யூனிட், அதாவது நம்ம ஓட்டியிருக்க யூனிட் கன்சியூமர் யூனிட், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.50 ரூபா. இப்போது 792 வந்துச்சு நமக்கு. இதுவும் உங்களுக்கு இபி கார்டில் நோட் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க ரீடிங் எடுக்க வந்தவங்க, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுனாக்க நீங்கள் எடுத்த மீட்டர் ரீடிங்காக இருக்கட்டும், நீங்கள் கால்குலேட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே டேலி ஆகிடுச்சுனாக்க நீங்கள் எடுத்தது கரெக்ட். 2024ல் இபி பில் அதிகரிக்குமா அதிகரிக்காதான்னு கேட்டிங்கனாக்க, அது கூட போனாலும் சரி குறைச்சி வந்தாலும் சரி அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இவங்க கரெக்டாக எடுக்கிற எடுக்கலையாங்கிறத நம்ம மஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கொண்டே ஒரு விஷயமா இருக்கு. இது தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மஸ்ட்டாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.